வந்து கொடும்புளி வச்சு மீன் குழம்பு செய்ய போகிறேன். கேரளா ஸ்டைலு, இங்கே பாருங்கள், இதுதான் கொடும்புளி. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற புளி இல்லை இது. இதுதான் கொடும்புளி, இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் கொடும்புளி. நம்ம நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும் நம்ம ஊரில். இது வந்து கேரளாவில் வந்து புளியாக பார்க்க முடியாது, இந்த புளி தான் யூஸ் பண்ணுவாங்க. கொடும்புளின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கடையிலலாம், இப்போ விற்கிது. அது வந்து நான் ஒரு நாலு பீஸ் எடுத்து நான் தண்ணியில் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சிருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. ரெண்டு பூண்டு இஞ்சி ஒரு துணுக்கு இஞ்சி, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம். மீன் வந்து ஒரு ரெண்டு மீன் ஆஞ்சி வச்சுருக்கேன், கானாங்கத்தை மீன், மிளகாத்தூள், உப்பு. நம்ம நார்மல் புளியாக ஊற வைக்காமல் நான் வந்து கொடும்புளி தான் ஊற வச்சுருக்கேன். இவ்வளோ சட்டி வச்சுக்கோங்க. இல்லை, மூணு ஸ்பூனு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கிங்க, இல்லைன்னா கடலை எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கிங்க. இல்லை, மூணு ஸ்பூனு ஊற்றிக்கிங்க. கால் ஸ்பூனு கடுகு, கால் ஸ்பூன் ஜீரகம், கால் ஸ்பூன் வெந்தயம். நீங்கள் இந்த புளி வச்சு நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம், இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு, தக்காளி. தக்காளி வந்து நல்லா பரையணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோ, நான் ரெண்டு மூணு ஸ்பூன் போடுறேன். உப்பு போட்டுக்கலாம், ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வந்து நார்மல் புளி வந்து நம்ம பயன்படுத்தாமல் இந்தமாரி புளியை நீங்கள் நம்ம பயன்படுத்தினா உடம்புக்கு நல்லது. இந்த புளி இதை ஊற வச்சதை அப்படியே ஊற்றிடலாம். இதில் நல்லா கொதிக்கிட்டோம், நம்ம மீன் போட்டுக்கலாம். இந்த கொடும்புளியை வந்து நம்ம ஊற வச்சு கரைச்சிலாம் ஊற்ற வேண்டாம், அதை அப்படியே போட்டுற வேண்டியதான். இந்த பாருங்கள், நம்ம சாப்பிடும் போது எடுத்து வச்சிடலாம் அந்த இதை கொடும்புளியை. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்குது, இப்போ மீனை போட்டுக்கலாம். நம்ம நாலு பீஸ் போட்டாலே நம்ம நார்மல் புளி டேஸ்ட்டு வந்துடும். அது ஊற ஊற கேரளாவில் வந்து அதிகமாக இது பயன்படுத்துகிறாங்க. இது நம்ம ஊர்லேயும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க முன்னோர்கள்லாம், இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ மீன் போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மீன் போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, மீன் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பாருங்க, மீன் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து குழம்பை இறக்கிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கொடும்புளி மீன் குழம்பு ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.